இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நான் உங்கள் பாக்ய பிரகாஷ். விநாயகம் பஜே மகாகணபதே, வள்ளி தேவசேனா காந்தஸ்வரணம், ஜெய் ஜெய் சுப்பிரமணியம், ஹரஹர நம பார்வதி பதயே, ஹரஹர மகாதேவா. தென்னானுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, சுந்தரமூர்த்தி மகாகணபதி திருவடிகள் போற்றி போற்றி. எல்லாம் அல்ல, முழு முதற் கடவுளாகிய ஸ்ரீ சுந்தரமூர்த்தி மகாகணபதி ஆலயம், சுந்தரமூர்த்தி விநாயகர், தர்மசாஸ்தா ட்ரஸ்ட், அண்ணா நகர், 7வது குறுக்கத்தெரு, பம்மல் அமைந்துள்ள அருள்மிகு சுந்தரமூர்த்தி விநாயகர் ஆலயம், சென்னை. ரொம்பவும் விசேஷமான ஒரு கோவில் இது. ஒரு இந்த ஆலயத்தில் வந்து பங்குனி உத்திரம், ஐயப்பன் விளக்கு பூஜை, ஸ்ரீராம நவமி, கந்தசஷ்டி, நவராத்திரி, விநாயகர் சதுர்த்தி போன்ற விசேஷ பூஜைகள் நடந்து வருகிறது. வருடாந்திர பூஜையாக விநாயகர் சதுர்த்தி, கந்தசஷ்டிக்கு 6 நாளும் டெய்லியுமே அபிஷேகம் பூஜை இவைகள் நடந்து வருகிறது. அதே மாதிரி நவராத்திரியை முன்னிட்டு 9-10 நாட்களும் விசேஷமான அலங்காரத்தில் அன்னை பரிபூர்ண அனுகிரகத்துடன் இங்கு காட்சி தருகிறாள். அதே மாதிரி ஐயப்ப பூஜை ரொம்ப விசேஷம். காரியசித்தி ஆஞ்சநேயமூர்த்தி ஆஞ்சநேயருக்கு வந்து அனும ஜெயந்தியைக்காக 3000 வடமாலை சாத்தி தீபாராதனை பண்ணி விசேஷ பூஜைகள் எல்லாமும் பண்ணுறாங்க. இங்கே 2 வருஷமாக இங்கே முருகப்பெருமான் பிரதிஷ்டை பண்ணி, முத வருஷத்தில் வந்து ஒரு 10 காவடி வச்சு, அதே மாதிரி 108 பால் குடம் வச்சு பூஜை பண்ணாங்க முத வருஷம். இது வந்து 2வது வருஷம். இப்போ வந்து ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி வருது. அன்றைக்கி வந்து காலையில் 5 மணிக்கு கணபதி கோபூஜை, கணபதி ஹோமம், அதனைத் தொடர்ந்து சண்முக ஹோமம் என்று சொல்லக்கூடிய 6 முகங்களுக்கும் விசேஷமான ஹோமங்கள் செய்து முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று 108 பால் குடம். போன வருஷம் வந்து 10 காவடி தான் செஞ்சாங்க. இந்த வருஷம் வந்து 30-32 காவடிக்கு மேலே இடும்பன் காவடி, 6 முக காவடின்னு சொல்லுவாங்க. இந்த வேங்கை மரத்தில் ஒரு காவடி பண்ணுறதுன்றது ரொம்ப விசேஷம். அது வந்து இந்த வருஷம் ஆரம்பித்து நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி 108 பால் குடம், 108 பால் குடம் வந்து முக்கிய வீதிகளின் வழியாக, மாட வீதி என்று சொல்லக்கூடிய தேரூடும் வீதின்னு சொல்லுவாங்க, அந்த வீதிகளின் வழியாக வந்து புறப்பட்டு வீதிகளின் வழியாக வந்து ஆலயத்தை சேர்ந்து விசேஷ அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடைபெற்று மாலை வேளையில் முருகப்பெருமானுக்கு சிறப்பு திருக்கல்யாண வைபவம் நடைபெறும். இது வந்து வருடாந்திர விசேஷமாகும். மாதாந்திர விசேஷம் என்று சொல்லக்கூடிய தேய்பிரை சங்கடகர சதுர்த்தி, தேய்பிரை சதுர்த்தின்னு சொல்லுவாங்க. தேய்பிரை சதுர்த்தி சத்யநாராயண பூஜை என்று சொல்லக்கூடிய சத்யநாராயண பூஜை. இங்கே வந்து விக்கிரகம் இருக்குது, படமும் இருக்குது. சத்யநாராயணர் பூஜை வந்து அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணுறதுன்றது ரொம்ப விசேஷம். அது ஆயுள் விருத்திக்காகவும், குழந்தைகள் கல்வியில் நல்ல முன்னேற்றம் காண்பதற்காகவும், குழந்தை பாக்கியத்துக்காகவும் இந்த பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு காலையில் வந்து துர்கைக்கு அபிஷேகம் பண்ணி பூஜைகள் நடைபெறுது. அதே மாதிரி அமாவாசை அன்னைக்கு ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள், ஒவ்வொரு கிருத்திகைக்கும் காலையில் முருகப்பெருமானுக்கு விசேஷ அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு உத்தரத்துக்கும் ஐயப்பனுக்கு காலையில் அபிஷேகம், நெய் அபிஷேகம், விசேஷ பூஜைகள் நடைபெறுது. அதே மாதிரி ஆயில்யத்துக்கு வந்து இங்கே வந்து நாகருக்கு அபிஷேக ஆராதனைகள், நவக்கிரகத்துக்கும் அதே மாதிரி விசேஷ பூஜைகள்லாம் நடைபெறுது. இந்த கோவிலில் என்ன ஒரு விசேஷம்னா, ஆஞ்சநேயருக்கு எழுத்தாப்பில் நவக்கிரகமும் விநாயக பெருமானும் இருப்பார். இந்த சனியால் பிரச்சனை இருக்கிறவங்க, சனிப்பெயர்ச்சி குரு சனிப்பெயர்ச்சியில் அர்ச்சனை பண்ணுறவங்க, அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கு வந்து வடமாலை சாத்தி இல்லாட்டி வெண்ணக்காப்பு சாத்தி ஆஞ்சநேயர் வழிபட்டால் வந்து அந்த சனி தோஷம்னா விலகுன்றது ஒரு ஐதீகம். போன வருஷத்தை விட இந்த வருஷம் ரொம்ப கிராண்டாக விசேஷமான ஒரு பூஜைகள் நடைபெறுதுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி 9ஆம் தேதி காலையில் 7 மணிக்கு 5 மணிக்கு கோபூஜை, 5.5 மணிக்கு கணபதி ஹோமம், அதனைத் தொடர்ந்து காலையில் 7 மணிக்கு வந்து விசேஷ அபிஷேகங்கள் நடைபெற்று மாடவீதி வழியாக பால்குடம் நடைபெறும், பால்குடம் வீதியுலா நடைபெறும். அதே மாதிரி
வருகின்ற 9ஆம் தேதியிலேருந்து மார்ச் 9ஆம் தேதியிலேருந்து காலையில் தினந்தோறும் 27 நட்சத்திரம் அஸ்வதி நட்சத்திரத்திலேருந்து ஆரம்பம்னு சொல்லுவாங்க. இது வந்து அஸ்வதி நட்சத்திரத்திலேருந்து கிடையாது, அஸ்த நட்சத்திரத்திலேருந்து பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரம், மாசி மாதம் அஸ்த நட்சத்திரத்திலேருந்து பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரம் வரைக்கும் 27 நட்சத்திரத்தில் டெய்லியுமே விசேஷ அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். இந்த ஒரு அபிஷேகம் பண்ணோம்னா 12 கிருத்திகை, ஷஷ்டி, அதே மாதிரி விரதம் இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு போய் விளக்கு போட்டு நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணிக்கிறோமோ அது வந்து ஒரு அபிஷேகம் பண்ணாலே அந்த பலன்கள் கிடைக்குன்றது ஒரு ஐதீகம். 9ஆம் தேதியிலேருந்து மார்ச் 9ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 4ஆம் தேதி வரை இந்த பூஜைகள், 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் உள்ள பூஜைகள் நடைபெறும். எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டு முருகப்பெருமானோட பரிபூர்ண அனுகிரகத்தை பெறுமாறு ஆலயத்தின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம்.